பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்ட மனித உரிமை ஆர்வலரின் இறுதிச் சடங்கு கராச்சியில் நடைபெற்றது. இதில் சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானின் கராச்சியில் மனித உரிமை ஆர்வலர் சபீம் மெஹமூத் என்ற பெண் தீவிரவாத செயல்கள் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வந்தார். அவருக்கு எதிராக தீவிரவாத மிரட்டலும் இருந்து வந்தது. இந்த நிலையில் கராச்சி நகரில் உணவகத்திற்கு அருகே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் சபீம் மெஹமூத்தை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றனர். உயிரிழந்த சபீம் மெஹமூத்தின் இறுதிச் சடங்கு பாகிஸ்தானின் கராச்சியில் நடைபெற்றது. இதில் சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரபலங்கள், பத்திரிகையாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மனித உரிமை ஆர்வலர் சபீம் மெஹமூத்தின் உயிரிழப்பு நாட்டிற்கு பெரிய இழப்பு என்று இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் பற்றி அவர் கடுமையாக விமர்சித்து வந்தார். எந்த சமரசமும் இல்லாமல் தன்னுடைய நிலைப்பாடுகளை தைரியமாக தெரிவித்து வந்தார். அவருடைய வாழ்வை தியாகம் செய்துள்ளார். சபீம் மெஹமூதின் மரணம் குறித்து ராணுவ உளவுத்துறை சார்பில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மனித உரிமை ஆர்வலர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.